தமிழ் பெல்ஸ். பெரம்பலூர்ல நகராட்சி அலுவலகம் போற வழியில எம்எம் நகர்ல செட்டிக்குளம் கிராமம் இருக்கு. அந்த ஊர்ல சரணன்கிறருக்கு சொந்தமா ரெண்டு மாடி குடியிருப்பு இருக்கு. அதுல பெரம்பலூர் கல்யாண நகரை சேர்ந்த கார்த்திகேயன்கிறவரு கடந்த 3 வருஷமா மாசம் 1க்கு 20,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு குடியிருக்காரு. இப்போ கார்த்திகேயன் குடியிருந்த வீட்டோட மேல் மாடியில இருந்து அழுகிய துர்நாற்றம் வீசி வருதுன்னு பெரம்பலூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சுதான். தகவலை வச்ச பெரம்பலூர் போலீசார் அங்க போய் பார்த்தப்போ கார்த்திகேயன், அவரோட மனைவி நசீமா, கூட 2 வேலையாட்கள்னு மொத்தம் 4 பேர் தங்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த தகவலை வச்சு எஸ்பி சோனல் சந்திராவும் மற்ற போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த வீட்டுல சோதனை பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு ரூம்ல 2 அடி அகலமும் 6 அடி நீளமும் கொண்ட சவப்பெட்டியில வெள்ள துணியால போத்தி மூடப்பட்ட ஒரு பெண்ணோட சடலம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த அறையோட மூளையில 2 முட்டையில ரத்த கரப்படிஞ்சும் 20க்கும் மேற்பட்ட மனித மண்டையோடுகள் இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கு. இது பத்தி கார்த்திகேயன் கிட்ட போலீசார் கேட்டப்போ சென்னையில இருந்து பணத்துக்கு பெண்ணோட சடலத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து ஆவிகளோட தொடர்பு கொள்ற அகோரி பூஜை நடத்தி மாந்திரிக தொழில் செஞ்சுட்டு வரேன், இதனால இறந்த உறவினர்களோட ஆவிகளோட பேசுறக்கு வர்றவங்களுக்கு நள்ளிரவுல சிறப்பு பூஜை நடத்தி ஆவிகளோட பேசுவேன், இறந்த ஆவிகளோட விருப்பங்களையும் நிறைவேறாத ஆசைகளையும் அவங்களோட உறவினர்களுக்கு தெரியப்படுத்தி அதுக்கான பரிகாரம் செய்ய சொல்லி கூலி வாங்குவேன்னு சொல்லியிருக்காரு கார்த்திகேயன். அது மட்டும் இல்லாம பில்லி சூனியம் வைக்கிறது எடுக்கிறது இதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து எஸ்பி சோனல் சந்திரா தடய அறிவியல் நிபுணர்களை வர வச்சு பார்த்ததுல இது ஏற்கனவே பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட உடல் தான் தெரிஞ்சிருக்கு. அதனால மறு பிரேத பரிசோதனைக்காக அந்த உடலை பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வச்சிருக்காங்க. கார்த்திகேயன், நசீமா பானு 2 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. ஆனா வீட்டுல இருந்த 40 வயசு மதிக்கத்தக்க அந்த 2 வேலையாட்களையும் கைது செய்யல. மந்திரவாதி கார்த்திகேயன் சென்னையில இருந்து பெண்ணோட சடலத்தை வாங்கியதா சொன்னதால ஏதோ ஒரு அரசு மருத்துவமனையில போஸ்ட்மார்டம் செய்யப்பட்ட பெண்ணின் உடலை மார்ச்சரி ஊழியர் மூலமா வாங்கியிருக்கணுங்கிறது உறுதியா இருக்கு. எந்த மருத்துவமனையில யார்கிட்ட உடலை வாங்கினார்னு கார்த்திகேயன் கிட்ட போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவரோட வீட்டுல பெரிய பெட்டி வழியா மண்டை ஓட்டோட உடைந்த பாகங்களும் மண்டை ஓடுகளும் கணக்கற்று இருக்காமா. இதனால நிறைய சடலங்களை விலைக்கு வாங்கியிருக்கலான்னு போலீசார் சந்தேகப்படுறாங்கன்னு தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க.